वेलकम टू माइटी मेडिकोस नेत नम चैनल ला व्हाट इज डक्टस आर्टरियोसिस लिगमेंटम आर्टरियोसम ना इन्ने इद रेंडुक्कुम ऑक्सीजनुक्कुम एंड प्रोस्टाग्लैंडिन्स अलोंग विद द वैसोएक्टिव अमीन्स इद एल्लात्तुक्कुम इरुक्क रिलेशन पत्ति कोर्वया ओरु वीडियोवा डीटेल्डा पात्तुन्नोम इन्निक्की पेटेंट डक्टस आर्टरियोसिस पत्ति पार्क्क पोरोम पेटेंट डक्टस आर्टरियोसिसना एन्ना अपना डक्टस आर्टरियोसिस विच लॉस पेटेंट इवन आफ्टर द बर्थ विच इज अ पैथोलॉजिकल शंट दट कनेक्ट्स द लेफ्ट पल्मोनरी आर्टरी डिस्टल टू द पल्मोनरी ट्रंक टू द डिसेंडिंग एओर्टा विच इज डिस्टल टू द लेफ्ट सबक्लेवियन आर्टरी इदु रेंडुक्कुम पैथोलॉजिकल शंट ईवन आफ्टर द बर्त பர்சிஸ்ட் ஆனிச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் பேட்டன் டக்டஸ் ஆர்டரியோசிஸ் இதோட ப்ரீ டிஸ்போசிங் ஃபேக்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மோர் இட் இஸ் காமன் இன் ஃபீமேல் விச் இஸ் 2:1 டூ ஃபீமேலில் இருக்குன்னா ஒன்லி ஒன் மேல் சைல்டில் தான் இருக்கும் ஸோ இட் இஸ் மோர் காமன் இன் த ஃபீமேல் சைல்டு அடுத்து ப்ரீடேம் பேபிஸ் அண்ட் பர்த் வெயிட் லெஸ் தேன் 1500 grams அண்ட் ஹை ஆல்டிடியூட் ஏன்னா ஹை ஆல்டிடியூட்டில் ஹைபாக்ஸியா தான் இருக்கும் நேற்று சேனலில் பார்த்துருந்தீங்க நேற்று வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஹைபாக்ஸியானா ஹை ஆல்டிடியூட்டில் லோ ஆக்சிஜன் கண்டென்ட் தான் இருக்கும் லோ ஆக்சிஜனேட்டட் பிளட்டு டக்டஸ் வழியாக போகும்போது இட் டஸ் நாட் ஹெல்ப்ஸ் இன் த க்ளோஷர் ஸோ ஹை ஆல்டிடியூட் இஸ் மோர் ப்ரோன் டு பேட்டன் டக்டஸ் ஆர்டரியோசிஸ் அடுத்து கன்ஜினிட்டல் இன்ஃபெக்ஷன்ஸ் லைக் ருபெல்லா எக்ஸ்சேஞ்ச் டிரான்ஸ்ஃபியூஷன்ஸ் அண்ட் இன்டென்சிவ் ஃபோட்டோ தெரப்பி ஆர்டிஃபிஷியல் வென்டிலேஷன் தெரப்பி இது எல்லாமே ப்ரீ டிஸ்போசிஸ் டு பேட்டன் டக்டஸ் ஆர்டரியோசிஸ் அடுத்து வாட் ஆர் த அசோசியேட்டடு குரோமோசோமல் அப்நார்மாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த குரோமோசோமல் அப்நார்மாலிட்டிஸில் தெர் வே மே பி பிடிஏ For example, trisomy 13, which is a Patau syndrome, trisomy 18, which is a Edwards syndrome, and 21 Down syndrome, deletion of 5P, which is called as Kreidouchet syndrome, Fragile X syndrome, Klinefelter syndrome, இது எல்லாத்துலையுமே, there may be a presence of PDA. அடுத்து, syndromes, other syndromes associated with PDA is Char syndrome, Vater syndrome, Carpenter syndrome, congenital rubella syndrome, இதெல்லாம் maternal factors such as diabetes in the pregnant mother, PKU, or pregnant mother taking alcohol, smoking, or anti-epileptic drugs, இதெல்லாம் சாப்பிட்டா, fetusல பிறந்ததுக்கப்புறம் பேபிக்கு there may be a persistent or patent ductus arteriosus. இதுதான் அசோசியேஷன் ஃபேக்டர்ஸ் இது எதுக்காக சொல்கிறது அப்படின்னா இந்த சிண்ட்ரோம்ஸோட மற்ற சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் பார்க்கும்போது வி ஷுட் சஸ்பெக்ட் த கன்ஜினென்டல் ஹார்ட் டிசீஸ் அதுக்காக தான் எல்லா கன்ஜினென்டல் ஹார்ட் டிசீஸ்லேயும் நம்ம வி ஆர் ஸ்ட்ரெஸ்ஸிங் ஆன் த அசோசியேஷன் ஃபேக்டர்ஸ் அண்ட் சிண்ட்ரோம்ஸ் அடுத்து டைப்ஸ் ஆஃப் பிடிஏ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு கிளாசிஃபிகேஷன் இருக்கு அ ஃபர்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் இஸ் பேஸ்ட் ஆன் சைஸ் விச் இஸ் நத்திங் பட் அ டயாமீட்டர் ஆஃப் அ டக்டஸ் ஆர்டரியோசிஸ் அதை ஸ்மால் மாடரேட் லார்ஜ்னு பிடிக்கிறாங்க ஈச் புக்ஸ் கிவ்ஸ் அ டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் ஆஃப் டயாமீட்டர் ஸோ நீங்கள் எந்த புக்கு ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்த புக்கை வச்சு டயாமீட்டர் நீங்கள் படிச்சுக்கோங்க அடுத்து based on angiographical figure it is divided into 5 types like a b c d e type a is a conical b is window c is a tubular d is complex and e is elongated this type of classification is called as Krichenko's angiographical classification of PDA and there is another type which is called as silent PDA in the silent PDA ஆஃப் டயாமீட்டர் அதில் இருக்க டக்டஸ் ஆர்டரியோசிஸோட டயாமீட்டர் இட்ஸ் வெரி மச் லெஸ் தென் 0.5 millimeter ஆர் லெஸ் தென் 1 millimeter தான் இருக்கும் அதனால தெர் வில் பி நோ மர்மர் நோ பல்மரி ஹைப்பர் டென்ஷன் ஸோ அதுக்கு நம்ம எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்க தேவையில்லை இட் இஸ் நான் அஃபென்சிவ் ஸோ வி ஆர் நத்திங் டு டூ வித் சைலண்ட் பிடிஏ அந்த மாதிரி ஒரு டைப் இருக்குங்கிறது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதுதான் டைப்ஸ் ஆஃப் அ பிடிஏ அண்ட் அந்த கிரெச்சென்கோ ஆஞ்சியோகிராஃபிக்கல் டைப்ஸை நம்ம இந்த மாதிரி பிக்சரில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம் ஏபிசிடிஇ டைப்ஸு கோனிக்கல் விண்டோ டியூபுலார் அண்ட் காம்ப்ளெக்ஸ் அண்ட் எலாங்கேட்டட் டைப்ஸு அந்த ஆஞ்சியோகிராஃபிக்கல் ஃபிகரில் அந்த டக்டஸ் ஆர்டரியோசிஸ் எப்படி தெரியுதோ அதை வச்சு தி ஹவ் கிவன் நேம் இதுதான் டைப்ஸ் ஆஃப் பிடிஏ
அடுத்து ஹீமோடைனமிக்ஸ்குள்ள போறோம். ஹீமோடைனமிக்ஸ் இன்பிடிஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, எப்ப குழந்தை பிறக்குதோ அப்பவே தேர் வில் பி அ இன்க்ரீஸ்டு ரெசிஸ்டன்ஸ் இன் த சிஸ்டமிக் சர்க்குலேஷன் அண்ட் டிக்ரீஸ்டு ரெசிஸ்டன்ட் இன் த பல்மனரி சர்க்குலேஷன். கரெக்டா? அப்போ லெப்ட் வென்ட்ரிக்கிள் இருந்து பிளட் கோஸ் டு த அயோட்டா அண்ட் சிஸ்டமிக் சர்க்குலேஷனுக்கு பிளட் போகுது. அப்படி போகும்போது சிஸ்டமிக் சர்க்குலேஷனை கம்பேர் பண்ணும்போது தேர் இஸ் அ டிக்ரீஸ்ட் ரெசிஸ்டன்ட் இன் த பல்மனரி சர்க்குலேஷன். சோ பிளட் ஃப்ரம் த லெப்ட் வென்ட்ரிக்கிள் கோஸ் டு த பல்மனரி சர்க்குலேஷன் த்ரூ த பேட்டன்ட் டக்டஸ் ஆர்டரியோசிஸ் வழியா. இட் கோஸ் ஃப்ரம் லெப்ட் டு ரைட் இன் அ பேட்டஸ் டக்டஸ் ஆர்டரியோசிஸ் இன் அ ஏர்லி பார்ட் ஆஃப் பிடிஏ. அண்ட் இட் ஆல்சோ பல்மனரி சர்க்குலேஷன் ஆல்சோ ரிசிஸ் த physiological blood from the right ventricle. நம்மளோட ரைட் வென்ட்ரிக்கில் இருந்து டிஆக்சினேட்டட் பிளட் விச் இஸ் த பிசியாலஜிக்கல் பிளட் இஸ் ஆல்சோ ரிசீவ்டு டு த பல்மனரி சர்க்குலேஷன். சோ இப்ப லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் பிளட் ஃப்ரம் போத் ரைட் வென்ட்ரிக்கிள் அண்ட் த லெப்ட் வென்ட்ரிக்கிள் இஸ் கோயிங் இன் டு த பல்மனரி சர்க்குலேஷன். அண்ட் இதுல நோட் பண்ண வேண்டியது முக்கியமான ஃபீச்சர் என்ன அப்படின்னா, this blood from left to right shunt, correctங்களா? இந்த left to right shunt through the patent ductus arteriosus is from the aorta and not from the left heart. அதனால even after the systole, during the diastole also, blood can come from aorta to the pulmonary artery and enter into the பல்மனரி ட்ரங்க். அதனால இந்த லெப்ட் டு ரைட் ஷண்ட்ல இந்த பிளட் போறதுனால ப்ரொடியூஸ் ஆகிற மர்மர் இஸ் ப்ரொடியூஸ்ட் போத் இன் த சிஸ்டலி அண்ட் ஆல்சோ டயஸ்டலி. சோ இட் இஸ் கால்ட் அஸ் கண்டினியூஸ் மர்மர் இன் பிடிஏ. அண்ட் கண்டினியூஸ் மர்மருக்கு தெர் இஸ் டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸ் தட் வில் பி டெல்ட் இன் த லேட்டர் பார்ட் ஆஃப் த வீடியோ. சோ மர்மர் பார்ட் ஆஃப் பிடிஏ இங்கேயே முடிஞ்சிருச்சு. சோ போத் சிஸ்டலிலும் டயஸ்டலிலும் தெர் வில் பி அ ஃபுளோ ஆஃப் பிளட் ஃப்ரம் த டிசெண்டிங் அயோட்டா டு த லெப்ட் பல்மனரி ஆர்டரி. சோ இட் இஸ் அ கண்டினியூஸ் மர்மர் விச் இஸ் ஆல்சோ கால்ட் ஆஸ் ட்ரெயின் இன் டனல் மர்மர், மிஷினரி மர்மர், கிரசண்டோ டி கிரசண்டோ மர்மர் அண்ட் ஜிப்சன்ஸ் மர்மர். இந்த மாதிரி நாலு பேர் இருக்கு இந்த மர்மருக்கு. இந்த மாதிரி லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் பிளட் ஃப்ரம் த லெப்ட் வென்ட்ரிக்கிள் அண்ட் ரைட் வென்ட்ரிக்கிள் இஸ் என்டரிங் இன் டு த லங்கு, கரெக்டுங்களா? அப்ப லார்ஜ் வால்யூம் ஆஃப் பிளட் கேன் காஸ் த பல்மனரி எடிமா. அந்த பல்மனரி எடிமாவை ப்ரிவென்ட் பண்றதுக்காக தேர் வில் பி ரியாக்ஷனரி பல்மனரி வாசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் அண்ட் தேர் வில் பி அ மீடியா ஆஃப் பல்மனரி ஆர்டரி இஸ் ப்ரோலிஃபரேட்டட். திஸ் டூ சேஞ்சஸ் வில் ரிசல்ட்ஸ் இன் த பல்மனரி ஹைப்பர் டென்ஷன். இந்த பல்மனரி ஹைப்பர் டென்ஷன் வரத்துக்கு காரணம் இந்த மீடியா ப்ரோலிஃபரேஷன் அண்ட் பல்மனரி வாசோ கன்ஸ்ட்ரிக்ஷன். திஸ் டு ப்ரிவென்ட் த பல்மனரி எடிமா. இந்த மாதிரி பல்மனரி ஹைப்பர் டென்ஷன் வரும்போதே வி ஷுட் க்ளோஸ் திஸ் பேத்தாலஜிக்கல் கனெக்ஷன் விச் இஸ் பிடிஏ. அந்த மாதிரி அப்பையும் நம்ம க்ளோஸ் பண்ணல அப்படின்னா ஸ்டில் மோர் வால்யூம் ஆஃப் பிளட் கம்ஸ் இன் டு த பல்மனரி circulation and this results in a intimal proliferation, and in the intimal proliferation is an irreversible stage, and in the irreversible stage enna aguna in ella pulmonary circulation iruka ella vessels liyum there will be the proliferation of intima and it leads to the pulmonary obstructive vascular disease. Adanal enna agum appdi solittu pathingana blood cannot move from the pulmonary artery into the lungs and there will be increased resistance in the lungs. In the resistance is higher than the systemic circulation. அதனால என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ப்ரிஃபரபிளி நவ் ரைட் வென்ட்ரிக்கிள் இருந்து பிளட் கோஸ் ஃப்ரம் த ரைட் வென்ட்ரிக்கிள் டு த டக்டஸ் ஆர்டரியோசிஸ் இன்டு த அயோட்டா அண்ட் ஆல்சோ லெப்ட் வென்ட்ரிக்கிள் இருந்தும் பிளட் கோஸ் டு த அயோட்டா. அண்ட் இது மாதிரி
லெஃப்ட் டு ரைட் ஷன்ட் ரிவர்ஸ் ஆகி ரைட் டு லெஃப்ட் ஷன்ட்டா மாறுற இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் எய்சன் மெங்கர் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இந்த எய்சன் மெங்கர் சிண்ட்ரோம் இஸ் சம்திங் டிஃபரண்ட். ஏன்னா இது வரைக்கும் மொத்த பிளட் ஃபுளோவே டியாக்சினேட்டட் பிளட் ஃபுளோவா மாறி இருக்கும் மற்ற ஏசைனோட்டிக் ஹார்ட் டிசீஸ்ல. ஆனா இதுல நல்லா நோட் பண்ணி பாருங்க, ரைட் வென்ட்ரிக்கிள் இருந்து வர இந்த டியாக்சினேட்டட் பிளட் இஸ் கோயிங் டு த டிசெண்டிங் அயோட்டாக்குள்ள மட்டும்தான் போகுது. அதனால there will be differential cyanosis. Differential cyanosis na enna appna inda descending aorta endenda part ku supply pannado that part alone is cyanos and lower part of the body is alone cyanos and upper part of the body is free from cyanosis. Idu da nama differential cyanosis appdin solla solrom. It is one of the features of PDA when it comes to the Eisenmenger syndrome. So இது வரைக்கும் நம்ம ஹீமோடைனமிக்ஸ் இன் பிடிஏ பத்தி பேசிட்டு இருந்தோம். அடுத்த கிளாஸ்ல கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் இன்வெஸ்டிகேஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட் பிளான் அண்ட் சம் ஆஃப் த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர்ஸ் வித் பிடிஏ பத்தி நம்ம பேச போறோம். அது வரைக்கும் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.